இந்திய வரலாற்றில் முதல் முறையாக குஜராத்தில் தோல்வி முகத்தில் பாஜக அடிச்சு தூக்கிய இந்தியா கூட்டணி, கலக்கத்தில் மோடி, வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். அதாவது அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ளது. தற்போதே அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் உள்பட 26 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். அதேவேளையில் பாஜகவும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மாநிலங்கள் வாரியாக அந்தந்த கட்சிகள் சர்வேக்களை தொடங்கியுள்ளன. அதேபோல பல்வேறு அமைப்புகள் சார்பில் கருத்து கணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தற்போது வெளியாகியும் வருகின்றன. அந்த வகையில் ஆம் ஆத்மி ஆட்சி செய்யும் பஞ்சாப் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடக்கும் பீகார் மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஸ்மால் பாக்ஸ் இந்தியா சார்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகிவிட்டன. பீகார் மாநிலத்தை பொறுத்தமட்டில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் நிதிஷ்குமார் முதல்வராக உள்ளார். இவர் பாஜகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சமீபத்தில் கூட்டணியை முறித்து கொண்டார். அதன் பிறகு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்து மீண்டும் முதல்வரானார். தற்போதைய சூழலில் இந்த கூட்டணிக்கு அதிக எம்எல்ஏக்கள் உள்ளனர். வரும் தேர்தலிலும் இவர்கள் இந்தியா கூட்டணி பெயரில் போட்டியிட உள்ளது உண்மையில் பாஜகவுக்கு பெரிய சவாலாக மாறிவிட்டது. அதாவது பீகார் மாநிலத்தில் மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் இந்தியா கூட்டணி மட்டும் 27 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 13 இடங்களில் மட்டுமே வெல்லும் என ஸ்மால் பாக்ஸ் இந்தியா கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போலவே பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடக்கிறது. முதல்வராக பகவத் மான் உள்ளார். கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆம் ஆத்மி ஆட்சியை பிடித்தது. பஞ்சாப்பை பொறுத்தமட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலை உள்ளது. இந்நிலையில்தான் பஞ்சாப் மாநிலத்தில் ஸ்மால் பாக்ஸ் இந்தியா சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியமாக அமைந்துவிட்டது. ஆமாங்க, பஞ்சாபில் மொத்தம் 13 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும் எனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப்பை பொறுத்தமட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என இந்த கருத்து கணிப்பு கூறியுள்ளது. பஞ்சாப்பை பொறுத்தமட்டில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்புகள் பலமாக உள்ளன. இரு கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ளதால் பாஜகவுக்கு இங்கு கடும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பாஜக ஆட்சி நடக்கும் குஜராத்திலும் கூட ஸ்மால் பாக்ஸ் நிறுவனம் வலைதளம் வாயிலாக கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியதில் அங்குள்ள 26 தொகுதிகளில் கண்டிப்பாக இந்த முறை 20 மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பை வெளியிட்டு மோடியின் தலையில் இடியை இறக்கியுள்ளது ஸ்மால் பாக்ஸ் இந்தியா நிறுவனம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், முதல் முறையாக குஜராத்தில் இந்த தேர்தலில்தான் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க இருக்கும் பாஜகவின் இத்தகைய நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.